இன்றைய வளர்பிறை வாசிப்புல பங்கு பெறும் போகும் வளர்பிறை செல்வம் வந்து சுமிதா. எம்பிஎம் அரசியல் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் சுமித்ரா ஓவியம் வரைவதில் ஆர்வம் உடையவர். எதிர்காலத்துல வந்து ஒரு பெரிய ஓவியரா கூட வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தொடர் வாசிப்பாளரான இவர் தற்போது கதைகளை எழுதவும் ஆரம்பித்துள்ளார். வாழ்த்துக்கள் சுமித்ரா, வாங்க நீங்க படிச்சத நீங்க வாசிச்சத எங்களோட பகிர்ந்துக்கணும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுமித்ரா, நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிக்கும் பள்ளியின் பெயர் எம்பிஎன் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி. நான் இப்ப சொல்ல போற கதையை எழுதினவர் வந்து சா சுப்பாராவ். கதை பேரு மகன்களை ஏமாற்றிய தந்தை. ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் இருந்தாரு. அவருக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால வந்து தான் வந்து சீக்கிரமா இறந்துடுவேன் நினைச்சிட்டு சொத்துக்களை வந்து அவர் மேல இருந்த சொத்துக்களை அவரோட 3 மகன்களுக்கும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து சீக்கிரமா இறந்து போல. அந்த நோயில வந்து ரொம்ப பாதிச்சுட்டு இந்த உயிர் பிழைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பல வருஷம் அப்படியே இருந்துட்டாரு. அவரோட மகன்கள் யாரும் எதுவும் கவனிக்கல. அதுக்கப்புறம் அந்த சொத்தையெல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து அவரோட 3 மகன்களும் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்கள. அதுக்கப்புறம் மருத்துவரை கூட்டிட்டு வந்து வைத்திய பார்த்தாங்க, மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க. இப்ப வந்து அப்ப அப்படி இருந்து செல்வந்தர் வந்து இப்ப வந்து கவனிக்கிறதும் இல்லை, அந்த தந்தையை கவனிக்கிறது இல்லை, மருத்துவரை கூட்டிட்டு வந்து நல்லா வைத்தியம் பார்க்கறது இல்லை, மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது இல்லை. அந்த செல்வந்தருக்கு இப்ப ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாம திண்டாடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவரோட நண்பர் வந்து வீட்டுக்கு வந்தாரு. அவரோட அந்த செல்வந்தரோட நிலைமையை பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப கவலைப்பட்டாரு அவரு. அதனால அதுக்கப்புறம் ஒரு சில நாள் கழிச்சு வந்து அந்த கவலைப்பட்டுட்டு அவர் வந்து ஒரு யோசனை சொல்றதுக்காக அவர் வந்து ஒரு 3 பையில வந்து கூழாங்கலை நிரப்பி அவர் வீட்டுக்கு போயிட்டு, நண்பா நான் உங்க வீட்டுக்கு வந்தது வந்து உங்க பசங்க வீட்டுக்கு வந்தோடனே கேட்பாங்க நான் ஏன் என்ன விஷயமாக வீட்டுக்கு வந்தேன். அப்ப நீ சொல்லு, என் ஃப்ரெண்டு வந்து கடன் வாங்கியிருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னாடி, அது வந்து திரும்பி கொடுக்கறதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லு. அப்படி அந்த 3 பையையும் காட்டு. அதுக்கப்புறம் இந்த பையன் நான் இறந்து போற வரைக்கும் யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் வேடிக்கை பாருன்னு சொன்னான். அடுத்து அந்த நண்பர் சொன்ன மாதிரி அவர் 3 பசங்களும் வீட்டுக்கு வந்து என்ன விஷயமாக அவங்களோட நண்பர் வீட்டுக்கு வந்தாருன்னு கேட்டாங்க. அதே போல அந்த நண்பரோட செல்வந்தரும் சொன்னாரு, இந்த 3 பையையும் தொடக்கூடாது, நான் இறந்து போறேன்னா இந்த 3 பையையும் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியில போட்டு பூட்டி வச்சுட்டாரு. பூட்டி வச்ச உடனே அதுக்கப்புறம் அந்த செல்வந்தருக்கு வந்து நல்ல மரியாதை கொடுத்தாங்க, நல்ல மருந்து வர கூட்டிட்டு வந்து நல்ல வைத்தியம் பார்த்தாங்க, மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க, அவரோட மருமகளை நல்ல சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இதே போல பல வருஷம் போயிடுச்சு. அதே போல ஒரு நாள் வந்து அந்த செல்வந்தர் வந்து இறந்து போயிட்டாரு. அந்த செல்வந்தர் வந்து நல்லா மரியாதையோட அடைக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பெட்டியை திறந்து பார்த்தாங்க. அந்த பெட்டியை திறந்து பார்த்த உடனே அதுல இருக்க 3 பையையும் ஆளுக்கு 1 பையா மகன்கள் வந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்த உடனே ஆசையா அந்த பைய திறந்து பார்த்த உடனே அந்த பைக்குள்ள இருக்க கூழாங்கல் வந்து அவங்களை பார்த்து சிரிச்சுது. அதுதான் கதை. இந்த கதையில இருக்க மோரல் வந்து யாரையும் பணத்தோடையும் சொத்து வச்சும் எடை போடக்கூடாது. அது சரி, நம்ம அப்பாவா இருந்தாலும் சரி. நன்றி. அழகு சுமித்ரா, நல்ல அழகா ஒரு கதை சொன்னீங்க. மோரலோட கூடிய ஒரு கதை, நீதி கதை. வாழ்த்துக்கள் சுமித்ரா. இன்னும் நிறைய கதைகள் படிங்க, நிறைய படிங்க, படிச்சுட்டு இதே மாதிரி நிகழ்ச்சியில வந்து பங்கு பெறுங்க. வாழ்த்துக்கள்.